அன்பானவர்களே, எனவே நான் அதே ஒன்று கொரிந்தியர் 10:33, யாருக்கும் இடறலாய் இருக்க வேண்டாம். பிளீஸ் இரு கரங்கள் கூப்பி கேட்கிறேன், யாருக்கும் இடறலாய் இருக்க வேண்டாம். 10:33, மனிதர்களுக்கு இடறலாய் இருக்க வேண்டாம், எஸ்பெஷலி தேவ சபைக்கு இடறலாய் இருக்க வேண்டாம். பவுல் சொல்கிறான், நான் மாமிசம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கிறால் மாமிசம் புசிக்காதிருப்பேன். டோன்ட் பி எ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். யாருக்கும் இடர் உண்டாக்காதீங்க. நேரம் தாழ்ந்து வருவது. ஜனம் கேட்கிறாங்க, அவர் வராரு பாஸ்டர் கேட்கப்பட்டுன்றார், என்ன மட்டும் கேட்கிறார். அவலட்சணமான உடை அலங்காரம் அவர் கேட்கறது இல்லை. கேட்டால் பலன் இல்லை. சில பேர் அவங்களை கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? இன்னோ த கான்சிக்வன்சஸ் என்ன கேட்டாலும் அவ்வளவுதான். திருந்தாத ஜென்மங்கள். நீ என்னதான் கத்தி பேசுங்க, என்ன சத்தம் போட்டு பேசுங்க, உயிரை கொடுத்து பேசினா கூட அவங்க மாற மாட்டாங்க. வை ஷுட் வேஸ்ட் அவர் டைம்? ஜீவனையே நாம் வீணாக்க வேண்டும். என்னை போல பணை ஊழியர்கள் எல்லாருக்கும் பலவீனங்கள், எல்லாருக்கும் சுகவீனங்கள். இன்னைக்கு ஒரு ஊழியர் வந்தார், அவர் சொன்னார், அதாவது பல நேரங்கள் எழுந்திருக்கவும் முடியாது அவரால், அதாவது அந்த அளவுக்கு பிரஷர், உலகமே சுத்தரமா இருக்குது. அப்புறம் அதுக்கு வேற மாற்று வழிகளை செய்து அதுக்கு ஒரு குளியல் போட்டு ஒவ்வொரு ஊழியருக்குமே, அதாவது சொல்லக்கூடாத சொல்ல முடியாத மன அழுத்தங்கள். இன்னைக்கு ஒரு ஊழியர் வந்தார், நிக்கவே முடியல என்னால, எழுந்திருக்கவே முடியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா ஒவ்வொரு ஊழியர் எவ்வளவு பாடுகள். சபைக்கு இடலா இருக்க வேண்டாம். தொடர்ந்து 1:9-19, அதாவது நீங்க அடிமை அல்ல. யாருக்கும் அடிமையா இருன்னு சொல்லல, பிரியப்படுத்தணும் அடிமையா இருக்கிறதில்ல. அதே பவுலியார் சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அதாவது பிரியப்படுத்தணும் அடிமைத்தனம் அல்ல. என்ன ஒரு பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார், நெவர், நோபடி கேன் டூ நத்திங். ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக என்னைத்தானே எல்லாருக்கும், திரும்ப கட்டாயப்படுத்தி பிரியப்படுத்துவதில்ல. நீங்க பாருங்களேன், கட்டாயப்படுத்தப்பட்ட திருமணம்னால் ஓடலையே. அப்பா கட்டாயப்படுத்தி, அம்மா கட்டாயப்படுத்தி, அடுத்த நாள் திரும்பி வந்துடுறான். அதாவது கட்டாயப்படுத்தி செய்யப்படும் எதுவுமே அங்கீகாரம் பெறாது. நீ சபைக்கு வரணும், வரணும் அவன் ஆண்டு கண்ணை குத்திருவாரு, தசமா கொடுக்கணும், அப்படி இல்லை. கட்டாயப்படுத்தி அல்ல, தன்னை தானே. நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் போது உங்களை யாருமே பாராட்ட மாட்டாங்க. அதனாலே கொள்ள வேண்டும், நோபடி வில் அப்ரிஷியேட் வென் யூ ப்ளீஸ் காட். அதனால ஏற்றுக்கொண்டேன். 70 வயது, 17 வயது, யாரும் பாராட்டவில்லை. நான் ஊழியத்திற்கு வந்தேன், கிறிஸ்தவர் விசுவாசி கிறிஸ்தவர் கூட என்னை பாராட்டவில்லை. என்னை விளக்கரிக்க பண்ணினார்கள், சோறுக்குள்ளாக்கினார்கள். தம்பி ரொம்ப கஷ்டப்படுவேன், 20 வயது, திருமணமாக வேண்டும், எதிர்காலம் இருக்கிறது, இப்படி வந்துட்டா வாழ்க்கையே சூன்யமாயிடும், வறுமையாயிடும், கொஞ்ச நாள் இரு, சம்பாதனம் பண்ணு, திருமணம் பண்ணு, அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வா. அன்பாவளே, ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது நோபடி வில் அப்ரிஷியேட் யூ. அந்த ஆண்டவரை பிரியப்படுத்திங்கன்னா ஒரு நாள் வரும், உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை தேவன் செய்வார். எனவேதான் அந்த வசனம் சொல்கிறது, அன்பானவர்களே, அந்த 1 கொரிந்தியர் 9:23, நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது சுவிசேஷத்துக்கு நீங்கள் உடன் பங்காளியாய் இருப்பீர்களாம். சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாய். கலாத்தியர் 1:10 பவுல் சொல்கிறான், மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். பிரசங்கம் கூட பாருங்க, ஆளுக்கு ஏத்த மாதிரி, ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாதிரி. இன்னைக்கு அநேகருக்கு அவர் முக்கியம் அல்ல, கவர் தான் முக்கியம். ரொம்ப பேர் அவர் முக்கியம் அல்ல, கவர், கவர் வரும் கவர் போகும், ஆனா கர்த்தர் தான் இன்னைக்கு நம்மோடு இருப்பார். திரும்ப சொல்லுகிறேன், கவர் அல்ல முக்கியம், அவர் தான் முக்கியம். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, நான் யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்துகிறேனா, நான் இன்னும்
மனுஷரை பிரியப்படுத்தாயிருந்தால் நான் கிறிஸ்துவ ஊழியை காணல. நிறைய குடும்பங்கள்ல அக்காவை பிரியப்படுத்தணும், அது ஒரு உலகம். தங்கச்சி பிரியப்படுத்தணும், அது ஒரு உலகம். அண்ணனை பிரியப்படுத்தணும், அது உலகம். ஒரு சின்ன கேள்வி, பயங்கர உலகமா இருக்கிற அவர்களை போய் பிரியப்படுத்துறீங்களே. குடும்பங்களை கூட, குடும்ப உறவுகள்ல அண்ணனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது, அப்பா அம்மா ஆதிக்கம். அன்பு பெற்றோர்களே, இருகரம் கூப்பி சொல்லுகிறேன், டோன்ட் இன்வால்வ் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அதிகமாய் ஆக்கிரமிப்பு செய்யாதிருங்கள். ஆளுகை செய்ய வேண்டாம். அவள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், ஊழியத்துக்கு பிரியமா இருக்கட்டும், ஊழியனுக்கு பிரியமா இருக்கட்டும், ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டாம். அநேக பெற்றோர்கள் தே மிஸ் கைட் சில்ட்ரன். சபைக்கு போமா, ஆனா ரொம்ப போவாது, காணிக்க கொடு, ரொம்ப கொடுக்காது, உனக்கு சேர்த்து வச்சுக்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை பாரு, பிள்ளைகளை படிக்கவை, அம்மா அப்பா. இவங்க ஆவிக்குரியவங்களே இல்லை. திரும்ப உங்களோட அசோசியேஷன் யாரோட நல்ல கவனிங்க. எவன் ஒருவன் தேவனோடு இல்லையோ அவனோடு இசைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றிலாம் போயிடும். தேவனை பிரியப்படுத்துங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல அன்பானவர்களே, எபேசியர் அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, எபேசியர் 5:7, எபேசியர் 5:6 கூட. அப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது தேவ கோபாக்கியனை உங்கள் மேல் வரும். எபேசியர் 5:6, தேவனுடைய கோபாக்கியனைக்கு சொந்தக்காரா மாறுவீங்க. அநேகரை உறவுகள்ல பார்க்க, அஸ் அ பாஸ்டர் திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒருத்தரோட டோன்ட் அசோசியேட். நல்லா தெரியுது அவங்க சினிமா போறாங்க, குடிக்கிறாங்க, தவறான வாழ்க்கை வாழறாங்க, வட்டிக்கு விட்டுறாங்க, அவங்களோட அசோசியேஷன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்ன காரணம்னா, ஏதோ தேவைக்கு தேவைகளை சந்திக்கிறாங்க. இல்ல, தேவைகளை சந்திப்பதற்காக தவறான ஒருத்தரோட நீங்க நட்பு வச்சு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லாம இருக்கலாம். தேவனுக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளால நன்மை உள்ள ஆன தீமைகள் வராது. இந்த அடுத்த ஒரு கட்டம், ஒரு கூட்டம் இருக்குது, கவனிங்க. அதாவது நன்மைகள் கொஞ்சம் வரும், தீமைகள் அதிகமாக வரும். நன்மைகள் ஒரு கடுகளை வரும், தீமைகள் கடல் போல வரும். உங்களுக்கு எது தேவை? கொஞ்சம் நன்மையா? அந்த வேலைக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாட்டு கிடைக்கும், அழிந்து போகிற அந்த போஜனம். ஆனால் உங்களோட ஆத்துமா கெட்டு போயிடும். திரும்ப திரும்ப ஆண்டவரோடு இல்லாத உறவுகள் வேண்டாம், ஆண்டவரோடு இல்லாத தொடர்புகள் வேண்டாம், ஆண்டவரோடு இல்லாத ஐக்கியம் வேண்டாம், ஆண்டவரோடு இல்லாத எந்த நட்பும் வேண்டாம். அது யார் வேண்டுமா இருக்கலாம். எனக்கு சகோதரன் இருக்கிறார்கள், சகோதரர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க, ஆண்டு அறியாம இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய லிமிட்டேஷன். ஆனா அதே வேளையில ஐ டோன்ட் அசோசியேட் வித் தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பா தேவ பிள்ளைகளே, அப்படி இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமின் தேவ கோபாக்கி நபரும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மோசம் போகாதீர்கள். இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க, அப்படியே அப்படியே மெழுகு போல உருகுவாங்க, உருகுதே உருகுவாங்க. ஆனா உங்களை மோசம் போய்கிடுவாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? அந்த பூனை தான் நிறைய குடிக்கும். மோசம் போகாதீர்கள். அடுத்த வார்த்தை எபேசியர் 5:6 எச்சரிக்கையாயிருங்கள். சொல்லுவாங்க, உன்ன போல யாரும் இல்லை, நீ என்னுடைய உடல் உயிர், என் உயிரே நீங்க தான், என் ஆசையே நீங்க தான், பி கேர்ஃபுல். அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய செயல்பாடு. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, நம்மில் பலர் பிரமார்க்கத்திருந்தான் வந்தோம். நானும் நீங்களும் வந்திருப்பீங்க. ஒருவேளை பாரம்பரிய மக்கள் இருக்கலாம், நம்ம அநேகர் பிரமார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஜாக்கிரதையா இருக்கும். நான் விட்டு வந்த அந்த தேச திரும்பி போங்க, விசாரிங்க. ஆனால் டோன்ட் பி அசோசியேட் வித் தம். அவரோட அதிக நெருக்கம், அதிகப்படியான உறவு வேண்டாம். அது உங்களையே நாசமாக்கிவிடும். அதைத்தான் திருமணம் சொல்லுகிறது எபேசியர் 5:8. அவர்களுக்கு பங்காளி ஆகாதிருங்கள். அவளோடு பங்காளியா சொல்லுவாங்க, என் பங்காளி அது வேற. அந்த தவறான வாழ்க்கை, தவறான குறிக்கோள், தவறான ஜெவியம், பங்காளி ஆகாதிருங்கள்.
அது மட்டுமல்ல, நீங்க யோசித்து பார்க்கணும், ஒரு காலத்துல அந்தகாரமா இருந்தோம், எபேசியர் 5:8, அந்தகாரமா இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம், ஒன்றுக்கு உதவாது இருந்தோம், ரத்தத்தில் கடந்தோம், தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். இப்பொழுதோ வெளிச்சமா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, இன்னைக்கு இந்த வசதி வந்த உடனே, இந்த வாய்ப்புகள் வந்த உடனே, இந்த கொஞ்சம் பணம் வந்த உடனே எல்லாரும் வராங்க. பானையில சோறு இருந்த பூனைகள்லாம் வரும், ஆனா அந்த பூனைகள் ஆரம்பத்தில் உங்களை தேடி வரல. பி கேர்ஃபுல். அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, தேவனை பிரியப்படுத்தினா ஆவியின் கனிகள் உண்டாகும். எபேசியர் 5:9, சகல நற்குணத்திலும் சிறந்து விடுவீர்கள், நீதியிலும் உண்மையிலும் நீங்கள் சிறப்பாயிருப்பீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 2 கொரிந்தியர் 5:9 சொல்கிறது, சரீரத்தில் கூடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், அவருக்கு பிரியமாய் ஏழ்மை இருக்கலாம். ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பும் அபிஷேகம் உண்மையானது, மாறாது. இதெல்லாம் மாறும், ஏழ்மை மாறும், வறுமை மாறும், இல்லாமை மாறும், எல்லாமே மாறும். ஆனா அவருடைய அழைப்பு அபிஷேகம் மாறவே மாறாது. வார்த்தை சொல்கிறது, குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும், அதை நான் மாற்றி சொல்வேனாலும், வசதியா இருந்தாலும் வசதியா இல்லாவிட்டாலும், ஆரோக்கியமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும், உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், அவருக்கு பிரியமா. எழும்புதான் ஒரு பிரியமா இருந்து பாருங்க, இதே உலகத்துக்கு உன செல்வந்தராய் மாற்றுவார். ஒன்றும் இல்லை, பிரியமா இருந்து பாருங்க, எல்லாவற்றையும் உடையவர்களாய் உங்களை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். 2 கொரிந்தியர் 5:10, அதற்கேற்ற பலன். அவர் பிரியமா இருந்தீங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், பிளீசிங் காட். உலகத்துக்கு பிரியமா இருந்து அதற்கேற்ற பலன், தேவனுக்கு பிரியமா இருந்து அதற்கேற்ற பலன். ஒரு சின்ன கேள்வி, யாரை பிரியப்படுத்துறீங்க? அதாவது அதனால் எல்லாரும் எதிர்க்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அவருடைய பாதைகள் சரியில்லை, பயணங்கள் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வைஷு அவரையும் பிரியப்படுத்த, நீ அடிமையா மாறுறீங்க அவருக்கு, அவருடைய கைப்பாவையாய் கைகூலியாய் மாறிவிடுறீங்க. பி கேர்ஃபுல் அபவுட் இட். எனவேதான் ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 4:1, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்க, இன்னின்ன பிரகாரம் நடக்க. இரண்டாவது, தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று எங்களால் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அதிக அதிகமாய் தேரும்படி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இன்னின்ன பிரகாரமாய் நடக்க, எப்படி வேணா நடக்கலாம், இல்லை இப்படிதான் நடக்கணும். அப்படி நடக்கும்போது தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கு அப்படி நடக்கும்போது தேவனுக்கு பிரியமாய். அது மட்டுமல்ல, நீங்கள் அதிக அதிகமாய் தேறுவீர்கள். வார்த்தையில், கிருபையில், வசனத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில் தேறுவீர்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, 1 யோவான் 3:22 வாசி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பெல்லாம் அவருடைய அவரை பிரியப்படுத்த விரும்புறீங்களோ அப்பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது, அந்த வசந்த நான் படிக்கிறேன் கேளுங்க, இதை கொஞ்சம் ரிவர்ஸ்ல படிக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்யலாம். அவருக்கு பிரியமா இருக்கணுமா? ஒபே த லார்ட், ரீட் த வேர்ட், ரிமெம்பர் த வேர்ட், ரிலை ஆன் த வேர்ட், ரீட் த வேர்ட், வார்த்தையை படியுங்கள், ரிமெம்பர் த வேர்ட், சிந்தில வையுங்கள், ரிலே ஆன் த வேர்ட், அந்த வார்த்தை நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால் ஏன் சொல்கிறது, நீங்கள் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்ய முடியும். எப்ப தெரியுமா? உபேதலோ வசிக்க, கற்பனைகளை கேட்பதல்ல. 1 யோவான் 3:22, ரீட் த வேர்ட், லிசன் த வேர்ட், லிவ் ஆன் த வேர்ட். திரும்ப சொல்கிறேன், லேர்ன் த வேர்ட், வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, லிசன், கேளுங்கள். மூன்றாவது, லிவ், அதிலே வாழுங்கள். அப்படி வாழும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்வீர்கள். அவர் பிரியமா செய்யணுமா? ரீட் த வேர்ட். நிறைய பேருக்கு வசனத்தை படிக்கிற எண்ணமே இல்லை,
ஆசையா? ஏதோ கடமைக்கு இந்த காலையில ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம். உங்க வீட்டு பிள்ளைகள் வசனம் படிக்கிறாங்களா? இன்னைக்கு கணவன் வசனம் படிக்கிறாரா? படிக்கிறதே இல்லை. இன்றைக்கு தூக்குறது வேதத்தை அடுத்த சண்டே தான் தோட. அது எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது ஒரு பட்டிமன்றம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேதம் காணும். நீ தேடு, நான் தேடு, நீ தேடு, கடைசியில் டிக்கிலே தான் இருக்குது. எவ்வளோ பரிதாபம் என்று திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அவருடைய வசனத்தை கை கொண்டீங்களா பிரியமா இருக்கலாம். வசனத்தை படிக்காம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. வசனத்தை கை கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, வசனத்தை படித்தாலும் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். சின்ன கேள்வி, உங்களுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? உங்களுடைய பேச்சு, உங்கள் நடை, உங்களுடைய உறவுகள் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? தான் யோவான் 4:22 நான் சொன்னேன், நீங்கள் when you learn the Lord, when you please the Lord, you learn the word. இரண்டாவது குறிப்பு, when you please God, there is a fruitful living in your life. நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கனி உள்ள வாழ்க்கை. நிறைய சொல்லிட்டே, when you please God, you have a fruitful life. யோவான் 15:8 இந்த வசனங்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அன்பானவர்களே கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். When you please God, தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது there is a strength of God. தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, அபிஷேகம் உங்களை மூடிக்கொள்ளும். 2 பேதுரு புஸ்தகம் 1:2-3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவருக்கு பிரியமா நடக்கும் போது நம்பர் 1 மகிமை, நம்பர் 2 அவருடைய காருண்யம், நம்பர் 3 ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் தருகிறார். 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவத்துக்கு உங்களை பங்குடலாய் மாற்றுகிறார். When you please God, there is a strength and power in pleasing God. அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அவருடைய பரிபூரணம் எல்லாம் உங்களுக்குள்ளே வாசமா இருக்குமா? அது மட்டுமல்ல, 2:10 எழுதப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற நீங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். When you please God, there is a power. 4வது குறிப்பு, When you please God, pleasing God, there will be a thankful living. ஒரு நன்றி உள்ள ஒரு இதயம் வந்துடும். தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது நன்றியான இதயம், தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது வல்லமையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது கனி உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது தேவனை அறிகிற வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு நன்றி உள்ள வாழ்க்கை. எபிரேயர் 13:5 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கனி உள்ள ஒரு வாழ்க்கை. அதாவது 13:15 எப்பொழுதும் அவரை துதிக்கும் உதறுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருக்கு செலுத்துவீர்கள். இப்ப தெரியுமா, when you please God, there will be a thankful living. கொஞ்சம் கவனமாக கேட்க அன்பா கேட்கிறேன், thankful living, powerful living, fruitful living, knowledgeable living. தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தந்து உங்களை நடத்துவராக. ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேணும் என்று விரும்புகிறீங்களா, இல்ல மனிதனை பிரியப்படுத்த வேணும் என்று விரும்புகிறீங்களா? உங்கள் பிரியம் யாருக்கு? தேவனை பிரியப்படுத்துங்கள். உமக்கு பிரியமானதே செய்ய அந்த டிசைர் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழணும், உண்மை பிரியப்படுத்தணும், உமக்கு விருப்பமான செய்யணும். இட் இஸ் நாட் மை டிசையர், என் விருப்பம் என் ஆசை, உமோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. அந்த ஏக்கம், அந்த விருப்பங்கள், அதோடு கூட வாழ அர்ப்பணியுங்கள். அப்படி வாழும்போது ஆரம்ப சொன்னேனே, ஃப்ரூட்ஃபுல் லிவிங், நாலெட்ஜபிள் லிவிங், தேங்க்ஃபுல் லிவிங், ஒரு பவர்ஃபுல் லிவிங். இந்த வாழ்க்கை அப்படியே மாறும். கனி உள்ள வாழ்க்கை, வல்லமையான வாழ்க்கை, நன்றியின் வாழ்க்கை, தேவன் அறிகிற அறிவின் வாழ்க்கை உங்களுக்கு தந்து ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி கொடுத்து வைக்கிறோம். உலகத்துல யார் யாரையோ பிரியப்படுத்துறோம், ஏமாற்றம் அடைகிறோம், விரக்தி அடைகிறோம், தோல்வி அடைகிறோம். ஆண்டவரே, அதற்கு பதிலாக தீமைகள் அனுபவிக்கிறோம். தேவனை பிரியப்படுத்தி வல்லமையை பெற்றுக்கொள்ள, அறிவை பெற்றுக்கொள்ள, பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்.
உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது கனிவுள்ள வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை, வல்லமையின் வாழ்க்கை, நன்றியின் வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை, அத்தனையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீங்க. காட் பிளஸ் யூ. இந்த செய்தியை குறித்த கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் உங்கள் நண்பர்களுக்கும் அயலகத்தாருக்கு அனுப்புங்கள். இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் என்னுடைய செய்திகளை யூடியூப்ல பார்க்கலாம். ஒரு 4300 பிரசங்க இருக்குது, கேளுங்கள், ஆசீர்வாத பெறுங்கள். முடிந்தால் இந்த ஊழியத்தை உங்கள் பொருட்களால் ஜபத்தால் தாங்க அன்பாக கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. Love.
தேவதாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.